15 நிமிஷத்துல டெம்பரரியா ஒரு பாலத்தை போட்டு அந்த பாலத்துல 70 டன் எடை உள்ள ஒரு பீரங்கி வண்டியால போக முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1990களில் ஒரு ஜெர்மன் கம்பெனியால உருவாக்கப்பட்ட வாகனம் தான் M3 ஆம்பிஃபியஸ் ரிக். இதால ரோட்ல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியும். இது தண்ணிக்குள்ள இறங்கும் போது இதோட ரெண்டு பக்கமும் அலுமினியத்தாலான நீரில் மிதக்கக்கூடிய போட் மாதிரியான ஒரு அமைப்பு வெளியே வரும். இந்த வாகனம் தண்ணியில மிதக்க ஆரம்பிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய ரெண்டு பம்ப் ஜெட் என்ஜின் மூலமா 1 மணி நேரத்துக்கு 14 கிலோமீட்டர் வேகத்துல தண்ணியில இதால டிராவல் பண்ண முடியும். தண்ணியில இருக்கும்போது இதோட ரெண்டு பக்கத்துல இருந்தும் ராம்ப் மாதிரியான ஒரு அமைப்பு வெளியே வரும். இதே மாதிரியான இன்னொரு வாகனத்துல இதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு பாலம் மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும். 8 MB3 ரிக்க ஒன்னா இணைச்சோம் அப்படின்னா 300 அடி அகலத்துக்கு ஈஸியா ஒரு பாலத்தை அமைச்சிட முடியும். அதுல 60 முதல் 70 டன் எடை கொண்ட டேங்குகளை ஆத்தோட ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போயிட முடியும்.